ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு எல் டிவி. அண்ட் இன்னைக்கு நம்ம எல் டிவியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் பத்தி தாங்க. ஆக்சுவலா கனடால இருக்க மார்க்கம் அப்படிங்கிற சிட்டியில இருக்க ஒரு ஸ்ட்ரீட்க்கு நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் பேர் வச்சிருக்காங்க. இது நிஜமாவே ப்ரௌட் மொமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை இனாகிரேட் பண்ணுறதுக்காக போன நம்ம ஏஆர் ரஹ்மான் அங்கே ஒரு செம்மையான ஸ்பீச் கொடுத்துருக்காருங்க. அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னோட பேரான ரஹ்மான் அப்படிங்கிறதுக்கு மர்சிஃபுல் அப்படிங்கிறது மீனிங்னு சொல்லியிருக்காரு. அதாவது அது கடவுளோட ஒரு தன்மை. ஸோ தன்னோட பேர் கொண்ட அந்த ஸ்ட்ரீட் கனடாவில் இருக்கனால கனடா முழுவதுமே அமைதியாகவும் எல்லா வளத்தோடையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க தன்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லாருக்குமே இதுவரைக்கும் தனக்கு அன்பு கொடுத்ததுக்கும் அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக தன்னோட ட்ராவல் பண்ணி வந்தால் அந்த கிரியேட்டிவ் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அதோடு அவர் இன்னொரு அழகான விஷயமும் சொல்லியிருக்காருங்க. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு ஹானர் தனக்கு கிடைச்சிருக்கிறதுனால அது தன்மையில் இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸை இன்னும் கூட்டியிருக்கிறதுனாலையும் இது அவருக்கு இன்னொரு புது ஸ்ட்ரென்த் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காரு. கனடாவில் நடந்திருக்க இந்த விஷயத்தை நான் ஒரு ப்ரௌட் மொமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் பார்க்குறேன். நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.